ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இது வந்து நைன்த் தேர்ட் டைம் தமிழ் தொடர்ச்சியான கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் முப்பத்தி ஒராவது கொஸ்டின் விருத்தப்பாக்கலால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் எது ஸோ விருத்தப்பாக்கலால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ காப்பியம்னால் என்னதுன்னா ஒரு தலைவன் தலைவனுடைய வாழ்க்கை வரலாற்றை கூறக்கூடிய ஒரு நூல் தான் காப்பியம்னு சொல்லுவாங்க சங்ககடத்தில் வந்து என்னது இருந்திருக்கும் பதினெண் மேற்கணக்கு நூல்கள் எட்டு தொகை பத்து பாட்டு இது வந்து இருந்திருக்குமா அப்புறம் சங்க காலத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அறக்கருத்து நீதி நூல்கள் வந்து தோண்டியிருக்கும் பதினான்கு கீழ்கணக்கு நூல்கள் இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும்னா டிஃப்ரெண்டாக ஒன்று வந்து தோண்ட ஆரம்பிச்சிருக்கும் அது என்னதுன்னா ஒரு தலைவன் ஒரு தலைவனை வந்து மையமாக கொண்டு அவனுடைய வாழ்க்கை வரலாற்றை கூறக்கூடிய காப்பியங்கள் வந்து நிறைய தோண்டியிருக்கும் ஸோ அந்த விதத்தில் தோண்டிய ஒரு காப்பியம்னா சீவக சிந்தாமணி ஐம்பருங்க காப்பியங்கள் இருக்குல்ல அதில் ஒன்று தான் சீவக சிந்தாமணி ஸோ ஐம்பருங்காப்பியங்கள் ஐந்துருங்க காப்பியங்கள் இப்படி காப்பியங்கள் வந்து இருக்கும் ஐம்பருங்காப்பியங்கள்லாம் ஒன்றான சீவக சிந்தாமணி இது வந்து சீவகன் அவனது வாழ்க்கை வரலாற்றை வந்து கூறக்கூடிய ஒரு காப்பியம் தான் அவனை மையமாக கொண்டு படைக்கப்பட்ட காப்பியம் தான் இந்த சீவக சிந்தாமணி இதுதான் விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் அப்போ விருத்தப்பாக்களால் இயற்றப்பட்ட முதல் காப்பியம் வந்து எதுவும் பார்த்தீங்கன்னா ஐம்பருங்காப்பியங்களில் ஒன்றான சீவக சிந்தாமணி ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை அப்புறம் முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் தேவரின் காலம் என்ன ஸோ தேவரின் காலம் வந்து என்னதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ இவர் யார் சீவக சிந்தாமணி இருக்கலாம் அதை ஏற்றியவர் வந்து இவர் தான் திருத்தக்கத்தேவர் இவர் வந்து சமண சமயத்தை சேர்ந்தவர் ஸோ இவருடைய காலம் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் நூற்றாண்டு ஸோ திருத்தக்கத்தேவர் பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணி அதனுடைய ஆசிரியர் சமண சமயத்தை சேர்ந்தவர் காலம் பார்த்திங்கன்னா ஒம்பதாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்புறம் முப்பத்தி மூணாவது கொஸ்டின் விலையக இலக்கண குறிப்பு வந்து கேட்டிருக்காங்க ஸோ விலையக அதனுடைய இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்களா ஆன்சர் சொல்லியிருந்தேன் செகண்ட் ஆப்ஷன் வியங்கோல் முற்றி தான் சரியான விடை நான் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் க அப்புறம் வந்து இய அப்புறம் இயர் ஸோ இய இயர் இந்த மாதிரி முடியது எல்லாமே வியங்கோல் முற்றி விகுதின்னு சொல்லியிருப்பேண்ணா ஸோ க இய இயர் இந்த மாதிரி முடிகிறது எல்லாமே வியங்கோல் வினைமுற்றி விகுதி ஸோ இந்த விலைக பாருங்கள் விலைக எப்படி முடிஞ்சிருக்கு கேளை தானே முடிஞ்சிருக்கு அப்போ இது என்னது வியங்கோல் வினைமுற்றி விகுதி தானே ஸோ அதனால தான் விலைகோடைய இலக்கண குறிப்பு பார்த்திங்கன்னா வியங்கோல் வினைமூற்று அப்போ விலைகனால் வியங்கோல் வினைமூற்று செகண்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை ஏன்னா கேளை முடிஞ்சிருக்கு அதனால் வியங்கோல் வினைமுற்று விகுதின்னு சொல்லலாம் அப்புறம் முப்பத்தி நாலாவது கொஸ்டின் வறுக்கை என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ வறுக்கை என்பது என்னதுன்னு கேட்டிருக்காங்களா ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா பலாப்பழம் ஸோ வறுக்கைன்னா பலாப்பழம் இதுக்கு நான் வந்து எப்படி ஞாபகம் வச்சுருக்கேன்னா பலாப்பழம் இருக்கலாம் அந்த பலாப்பழத்துடைய கொட்டை பலா கொட்டை இருக்கலாம் அதை வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க எப்படின்னா ஒன்று வந்து அவிச்சு சாப்பிடுவாங்க இல்லைன்னா வறுத்து சாப்பிடுவாங்க ஸோ நீங்களாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு தெரியல நாங்கள் வந்து சாப்பிட்ருக்கோம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா இல்லையா அதில் வந்து எனக்கு தெரியல ஸோ வந்து நான் சாப்பிட்ருக்கேன் அதனால் ஷார்ட்கட் மாதிரி ஞாபகம் வச்சுருக்கேன் ஸோ என்ன சொன்னேன் பலாப்பழம் பலாப்பழத்தோடைய கொட்டை இருக்குல்ல பலாக்கொட்டை அதை வந்து ஒன்று சமைச்சி சாப்பிட்லாம் அதாவது அவிச்சு சாப்பிடலாம் இல்லைன்னா வறுத்து சாப்பிட்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா வறுத்து சாப்பிடுவோம் ஸோ அந்த பலாப்பழத்துடைய கொட்டை பலாக்கொட்டையை வறுக்கும் போது வந்து ரொம்பவே மணக்கும் ஸோ மனம் வந்து நல்லாயிருக்கும் ஸோ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அந்த மாதிரி தான் நியாயப்படுத்தி வச்சுருக்கேன் ஸோ பிடிச்சிருந்தான் ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்படின்னா பலாப்பழம் பலாப்பழத்தோடைய கொட்டை பலா கொட்டையை வந்து வறுத்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் வறுக்கும் போது நல்லா மணக்கம் அப்படின்னு வச்சுக்கோங்க பலாக்கொட்டையை வறுக்காங்க அவ்வளோதான் சார்ட்கட் முடிஞ்சு போச்சு ஸோ வறுக்கேன்னா பலாப்பழம் அப்புறம் முப்பத்தி அஞ்சாவது கொஸ்டின் மடுத்து என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ மடுத்து என்பதன் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்களா இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பாய்ந்து ஸோ மடுத்துன்னா பாய்ந்து தேர்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை ஸோ இந்த மடுத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தடுத்து அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ மடுத்து நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம்னா மடுத்து இதை வந்து தடுத்து அப்படின்னு மாற்றி நியம வச்சுக்கோங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்சர் கரெக்டாக சூஸ் பண்ணிடலாம் ஸோ தடுத்து பாய்ந்து ஏதோ ஒன்று பாஞ்சு வருது நீங்கள் என்ன பண்ணுவீங்க தடுத்து தான் நிறுத்துவீங்க ஸோ அது மேபி தண்ணியாக இருக்கலாம் தண்ணி வந்து பாஞ்சு வருது அதை வந்து தடுத்து நிறுத்தலாம் ஏன்னா தண்ணி பாஞ்சு வர்றதை தடுத்து தானே அணை கட்டுறாங்க ஸோ உங்களுக்கு எப்படி புரியுதோ அப்படின்னு வச்சுக்கோங்க மடுத்துவை தடுத்துன்னு மாத்திருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு பாய்ந்து வந்து ஈஸியாக சூஸ் பண்ண மாதிரி ஞாபகம் வந்துடும் ஸோ தண்ணி பாஞ்சு வர்றதை தடுத்து வந்து அணை கட்டுங்க இல்லை யாரோ பாஞ்சு வராங்க அவங்கள தடுத்து நிறுத்தலாம் இல்லைனா ஜல்லிக்கட்டில் வந்து காளை மாடு வந்து பாஞ்சு வருது அதை வந்து தடுத்து நிப்பாட்டுவாங்க ஸோ இந்த மாதிரி எப்படி நானும் நியமச்சுக்கோங்க அப்புறம் முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் மனநூல் என அழைக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ மனநூல் என அழைக்கப்படும் நூல் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா சீவக சிந்தாமணி தான் ஸோ சீவக சிந்தாமணியை தான் மனநூல் அப்படின்னும் அழைக்கிறாங்க அப்போ மனநூல் என அழைக்கப்படும் நூல் பார்த்திங்கன்னா சீவக சிந்தாமணி ஸோ சீவகனுக்கும் சிந்தாமணிக்கும் கல்யாணம் முடிஞ்சிட்டு மனைவி நடந்து முடிஞ்சிட்டு அப்படின்னு வச்சுக்கோங்க சீவகனுக்கும் சிந்தாமணிக்கும் ரெண்டு பேருக்கும் முடிஞ்சுட்டு மனைவி நடந்து முடிஞ்சுட்டு ஏழாவது அடிசில் என்பதன் பொருள் என்ன அடிசில் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்களா இதுக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் சோறு தான் வரும் இதுக்கும் ஒரு ஷார்ட் இருக்கு என்னதுன்னா இப்போ வந்து சோறு சமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பானையில் சமைக்கிறாங்க அதை வந்து எடுத்துக்கோங்க சோறு வந்து பானையில சமைக்கிறாங்க ஸோ அப்படி சமைக்கும்போது என்ன ஆகுதுன்னா வீட்டில் கூட சொல்லுவாங்களா வீட்டில் கூட அம்மா சோறு சமைக்கும்போது என்ன சொல்லுவாங்க சோறு வந்து அடியில் பிடிச்சிட்டுன்னு சொல்லுவாங்களா சோறு வந்து அடியில் வந்து அப்படி பிடிச்சிட்டுன்னு சொல்லுவாங்க அப்போ சோறு வந்து வீட்டில் சமைக்கிறாங்க பானையில் சமைக்கிறாங்க அம்மா என்ன சொல்லுவாங்க சில டைம் சோறு வந்து அடியில் பிடிச்சிட்டு அதான் நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களா ஸோ அடியில் வந்து அடிசில் பார்த்தீங்கன்னா அடியில் அப்படின்னு நினைச்சுக்கோங்க சோறு சமைக்கும்போது பார்த்தீங்கன்னா அடியில் வந்து பிடிச்சிட்டு அதனால தான் ஆள் அப்படின்னு சொல்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க ஸோ அடிசில்னா அடியில் சோறு சமைக்கும்போது அடியில் பிடிச்சிட்டு அப்போ அடிசில்னா சோறு அடியில் இது நாம் வந்தால் ஈஸியாக சூஸ் பண்ணிடலாம் அப்புறம் முப்பத்தி எட்டாவது கொஸ்டின் சீவக சிந்தாமணியின் உட்பிரிவு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது ஸோ சீவக சிந்தாமணியோடைய உட்பிரிவு வந்து எப்படி அழைக்கப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இளம்பகம்னு அழைக்கப்படுகிறது ஸோ தேர்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை ஸோ சீவக சிந்தாமணியின் உட்பிரிவு பார்த்தீங்கன்னா இளம்பகம் ஸோ இதுவே காதைனா என்னது சிலப்பதிகாரத்தின் உட்பிரிவு அப்போ சிலப்பதிகாரத்தின் உட்பிரிவு பார்த்தீங்கன்னா காதை அதோடைய பெரும் பார்த்தீங்கன்னா காண்டம்னு சொல்லுவாங்க இதுவே சீவக சிந்தாமணியின் உட்பிரிவு பார்த்தீங்கன்னா இளம்பகம் அப்போ காதைனா சிலப்பதிகாரத்தின் உட்பிரிவு காண்டம்னா சிலப்பதிகாரத்துடைய பெரும்பிரிவு அப்புறம் இந்த சீவக சிந்தாமணியின் உட்பிரிவு வந்து இளம்பகம்னு சொல்கிறாங்க அப்புறம் முப்பத்தி ஒன்பதாயிர கொஸ்டின் சீவக சிந்தாமணி டேஸ் காப்பியம் சீவக சிந்தாமணி வந்து என்ன காப்பியம்னு கேட்டிருக்காங்களா ஸோ சீவக சிந்தாமணி என்ன காப்பியம் இது எழுதுனவர் யார் திருத்தக்க தேவர் ஒன்பதாம் நூற்றாண்டையும் சேர்ந்தவர் அவர் வந்து சமண சமயத்தை சார்ந்தவர் அப்போ இந்த காப்பியம் என்னவாக இருக்கும் சமண சமயத்தை சேர்ந்த காப்பியமாக தான் இருக்கும் ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் அப்போ சீவக சிந்தாமணி வந்து ஒரு சமண சமயத்தை சேர்ந்த காப்பியம் ஸோ ஐம்பெருங்காப்பியங்கள் வந்து சீவக சிந்தாமணி வந்து சமண சமயத்தை சேர்ந்த காப்பியம் சமண காப்பியம் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் சரியான விடை ஸோ இந்த ஐம்பெருங்காப்பியங்கள் இருக்குல்ல சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி இந்த அஞ்சில் மூணு வந்து சமண காப்பியம் ரெண்டு பார்த்தீங்கன்னா பௌத்த காப்பியம் புத்த காப்பியம் ஸோ ரெண்டு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா குண்டு மணி அப்படின்னு நினைச்சுக்கோங்க குண்டு மணி ஸோ குண்டு மணி வந்து எப்படி இருக்கும் நல்லா பளிச்சுன்னு இருக்குமா பார்க்கறதுக்கு நல்லா புத்தம் புதுசாக பளிச்சுன்றதமாக இருக்கும் ஸோ ஷார்ட்கட் பார்த்திங்கன்னா இந்த அஞ்சு ஐம்பருங்க காப்பியங்களில் புத்த சமய காப்பியத்துக்கு சொல்கிறேன் குண்டு மணி குண்டு மணி வந்து பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு புத்தம் புதுசாக இருக்கும் அப்போ குண்டு மணி பார்க்குறதுக்கு பழிச்சுன்னு புத்தம் முதுசாக இருக்கா ஸோ புத்த முதுசானா என்னது புத்தம் பௌத்த காப்பியம் குண்டு மணினா என்னது குண்டு மணி குண்டுனா குண்டலகேசி மணினா மணிமேகலையா இப்போ குண்டு மணியை பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு புத்த முதுசாக இருக்குது ஐம்பது காப்பியங்களில் ரெண்டு தான் பௌத்த காப்பியம் புத்த சமய காப்பியம் அந்த புத்த சமய காப்பியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா குண்டு மணி குண்டலகேசி மணிமேகலை ஸோ மற்ற மூணு வந்து சமண சமயத்தை சேர்ந்த காப்பியம் மற்ற மூணு என்னது சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி வளையாபதி அப்ப சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி வளையாபதி இந்த மூணு சமண காப்பியம் குண்டலகேசி மணிமேகலை இந்த ரெண்டும் புத்த காப்பியம் குண்டுமணி வந்து புத்தம் அப்படின்னு நினைச்சுக்கோங்க அப்புறம் நாற்பதாயிரம் கொஸ்டின் சீவக சிந்தாமணி டேஸ் இளமுகங்களை கொண்டுள்ளது ஸோ சீவக சிந்தாமணி அதனுடைய உட்பிரிவு வந்து இளம்பகம்னு சொல்லுவாங்களா மொத்தம் வந்து பதிமூணு இளம்பகங்கள் இருக்குது ஸோ சீவக சிந்தாமணியின் உட்பிரிவு பார்த்தீங்கன்னா இளம்பகங்கள் மொத்தம் பதிமூணு இளம்பகங்கள் இருக்கு ஸோ இந்த பத்து கொஸ்டின் இருக்குல்லா இந்த நைன்த்து தேர்ட் டேம் புக்கு ரெண்டாயிரத்தலைப்பில் இருக்குது சீவக சிந்தாமணி இது வந்து இந்த மொத்தம் உள்ள பதிமூணு இளம்பகங்களில் நாமகள் இளம்பகம் நாமகள் இளம்பகம் அந்த இளம்பகத்தில் உள்ள நாட்டு வளம் அந்த தலைப்பில் இருந்து தான் இந்த கொஸ்டின் எல்லாமே எடுத்திருக்கோம் ஸோ அந்த தலைப்பில் பார்த்திங்கன்னா ஏமாங்காத நாட்டின் வளம் வந்து குறித்து பேசப்பட்டிருக்கு ஸோ சிந்தாமணியின் முற்புரிவு பார்த்தீங்கன்னா இளம்பகம் மொத்தம் பதிமூணு இளம்பகமா அதில் ஒரு இளம்பகமான நாமகல் இளம்பகம் அதில் கூறப்பட்டுள்ள நாட்டு வளத்தில் ஏமாங்காத நாடு அந்த நாட்டுடைய வளத்தை பற்றி தான் நமக்கு பாடப்பகுதி வந்து அமைஞ்சிருக்கு ஸோ இந்த கொஸ்டின் எல்லாமே அதிலிருந்து எடுத்துருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த விட பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி விடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ